வா 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 பக்கத்துல வா, உனக்கு என்னோட உயிர் தானே, உன எடுத்துக்க. என்ன பாக்குற, வா தைரியம் தான் வந்து உயிரோடு. ஒண்ணு நீ உயிரோடு இருக்கணும், இல்ல நான் உயிரோடு இருக்கணும். வா வா வந்து என்ன கொலை பண்ணு. வா, நீ என்ன கோழையா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். பிரிடேட்டர் மூவி ஃப்ரான்சைஸில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவிஸோட லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏலியன் மூவிஸ்லேயே ஆக்ஷன் சீக்வன்ஸ் கலந்து பயத்தை ஏற்படுத்துகிற மூவிஸில் இந்த மூவிஸும் ஒன்று. 90 கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூவிஸ் எல்லாத்துலேயுமே வயலன்ஸில் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவிஸில் ரெண்டு மூவிஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், பிரிடேட்டர். 1987 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கேபினெட் மினிஸ்டர் போன ஹெலிகாப்டர் வந்து காணாமலே போயிருச்சு. அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ காணாமல் போன கேபினெட் மினிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அர்னால்டோட டீமை ஆர்மி கனல் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் காட்டுப்பகுதிகளில் மினிஸ்டர் போன ஹெலிகாப்டர் தேடிட்டு இருக்காங்க. அங்கே அர்னால்டோட டீம்ல இருக்கவங்கள ஒவ்வொருத்தரா இந்த பிரிடேட்டர் வேட்டையாட ஆரம்பிக்குது. பிரிடேட்டர் கிட்ட இருந்து அர்னால்டோ அவரோட டீமும் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பிரிடேட்டர் மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி. கிளைமேக்ஸ் செமையா இருக்கும். இது வரைக்கும் வந்த மூவிஸ் செம ஹிட் அடிச்ச மூவியும் இதுதான். நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஃபேவரட்டா இருக்கும். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தான் பிரிடேட்டர் ஃப்ரான்சைஸ்ல நிறைய மூவிஸ் வந்துச்சு. இந்த படத்தை பார்க்கலனா மிஸ் பண்ணாம போய் பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.8. நம்பர் 2, பிரிடேட்டர் 2. 1990 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லெப்டினன்ட் தான் நம்ம ஹீரோ டேனி க்ளோவர். போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களையும் தோலை பிச்செடுத்து கொடூரமாக ஒரு ஏலியன் கிரியேச்சர் கொண்டுகிட்டு இருக்கு. தான் கூட இருந்த போலீஸ் அதிகாரிகளையும் இந்த ஏலியனால் கொல்லப்படுறாங்க. இந்த ஏலியனை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வெறியோட இருக்காரு. மனிதர்களை வேட்டையாடுற இந்த கிரியேச்சரை நம்ம ஹீரோ எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது வரைக்கும் வந்த பிரிடேட்டர் படங்கள்லேயே பிரிடேட்டர் பார்த்து தான் எல்லாருமே பயந்து ஓடுவாங்க. பட் இந்த படத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து பிரிடேட்டர் பயந்துட்டு ஓடும். டேனி க்ளோவர் தான் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. படம் சூப்பராக இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நம்பர் 3, பிரிடேட்டர்ஸ். 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாத 8 பேர் ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விடப்படுறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மலை உச்சிக்கு போய் பார்க்கும்போது தான் இது பூமியே இல்லை, வேற ஒரு பிளானட்னு இவங்களுக்கு தெரிய வருது. இந்த கிரகத்தில் வாழ்ற வித்தியாசமான மிருகங்களாலும் பிரிடேட்டர்னாலையும் இவங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுது. இங்கே வந்து மாட்டிக்கிட்ட இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ரெண்டு விதமான பிரிடேட்டர்ஸ் தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. சூப்பரான அட்வென்ச்சர் ஹாரர் த்ரில்லர் மூவி. அட்டகாசமாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 4, தி பிரிடேட்டர். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பிரிடேட்டர் வந்து ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு ஸ்பேஸ் ஷிப்பில் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் ஷிப் டேமேஜ் ஆகி பூமியில் வந்து லேண்ட் ஆகுது. இந்த ஸ்பேஸ் ஷிப் விழுந்த இடத்துல இருந்த நம்ம ஹீரோ வந்து பிரிடேட்டர் கொண்டு வந்த அந்த பொருளை எடுத்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த பொருளை திருடி கொண்டு வந்த பிரிடேட்டரை கொன்று இந்த பொருளை எடுத்துட்டு போக இன்னொரு பிரிடேட்டர் பூமிக்கு வருது. இதுக்கப்புறமா இந்த ரெண்டு பிரிடேட்டர்ஸ்குள்ளே நடக்கிற பயங்கரமான சண்டை, இந்த பிரச்சனையில் போய் வாண்டடாக மாட்டிக்கிட்ட ஹீரோட பையனை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். பிரிடேட்டர்ஸ் வந்து எந்த அளவு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸோட படம் அட்டகாச மார்க்கு, வேற லெவல் மூவி. பட் இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவேலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.3. நம்பர் 5, ப்ரே. 2022 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கொமஞ்சி பழங்குடியினர் கூட்டத்தில் தான் ஹீரோயின் இருக்காங்க. இவங்க வாழ்கிற காட்டு பகுதியில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து பிரிடேட்டரை இறக்கி விட்டு போகுது. இந்த பிரிடேட்டர்னால காட்டில் இருக்க விலங்குகள் கொடூரமாக கொல்லப்படுது. காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக போன ஹீரோயின் ஒரு கட்டத்தில் இந்த பிரிடேட்டர் வேட்டையாடுறதையும் பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரிடேட்டரோட பயங்கரமான வேட்டை, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கூட 1715 தயாரித்த கன்னை ஹீரோயின் வச்சிருப்பாங்க. சேம் இதே கன்னை பிரிடேட்டர் 2ல டேனி க்ளோவர் கிட்ட ஒரு பிரிடேட்டர் கொடுத்துட்டு போகும். ஸோ பிரிடேட்டர் மூவிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே இந்த படம் தான் கைஸ். பிரிடேட்டர் எப்படி பூமிக்கு வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்கு. கிளைமேக்ஸில் வெறித்தனம் பண்ணியிருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.3. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க பிரிடேட்டர் மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி 1987 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பார்ட் தான். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.